கேஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி 4/4/2021 இன்றைக்கி பதிவில் வந்து நம்ம ஒரு அழகான பால் மேலே 7 to 8 மாதமான ஒரு பால் மேலே கிடாரி கண்ணை பற்றி பார்க்க போகிறோம்ங்க. இந்த கண்ணு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது 7 to 8 மாதம் நிறைவடைந்த ஒரு அழகான நல்ல பெருங்கூட்டு சுத்தமான நல்ல பால் வர்க்கமான ஒரு பால் மயிலை கிடாரி கண்ணை பற்றி பார்த்துட்ருக்குறோம்ங்க. இந்த கண்ணினுடைய தாய் வந்து சுத்தமான மயிலை மாடு, செவளை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு இது வந்து சுத்தமான மயிலையாக வந்து கண் வந்து பிறந்திருக்குதுங்க. இந்த கண்ணில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அழகான முகம் இருக்குது, நல்ல கைகால் ஊக்கம், வால் இறக்கம், நல்ல புறவட்டு ஏற்றம். ஒரு கன்று வளர்த்துறதுக்கு என்னென்ன தேவை இருக்குமோ அந்த மாதிரி பொருத்தங்கள் அனைத்து பொருத்தமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம்ங்க. இந்த கண்ணு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளுங்க, இதாவது வந்து நம்ம நிறையா நண்பர்கள் வந்து ஆசைப்பட்டு வாங்குறீங்க, அதை வந்து ஒரு சிலர் வந்து நல்லா பராமரிக்காமல் அதுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்குறது என்னங்கிறது தெரியாமல் கண்ணுக்கு வந்து வெறும் வைக்கோல் வெறும் இது மட்டும் போட்டுட்டு பச்சை தண்ணி காமிச்சிட்டு கண் வந்து எலும்பும் தோலுமாக நிறைய பேர் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த கண்ணை இதே மாதிரி நல்ல முறையாக வளர்த்தி நல்லா மாடு பண்ணிக்க முடியும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க மட்டும் நம்மளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து விலை வந்து 27,000 ரூபா நம்ம வந்து பதிவிட்டுருக்குறோம்ங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம்ங்க, நல்ல பால் வர்க்கமான மாட்டுங்கன்னு, நல்ல நைஸ் குவாலிட்டி, அழகான கண்ணாமொழி, நல்ல சின்ன காது கொம்பு, நேர் நல்ல விளர் கொம்பாக வரக்கூடிய நேர் கொம்பு, நாலுகால் கருப்பு, நல்ல வால் இறக்கம், வால் சன்னம், புறவட்டு ஏத்தம், வயிறு பார்த்திங்கன்னா குதிரை போல் உடம்புங்க, நல்ல திமிழும் அமைப்பாக இருக்குது. இந்த கண்ணுக்கு சுழி அனைத்தும் சுத்தமாக இருக்குதுங்க. பற்கள் வந்து 8 பற்கள் இருக்குது, 4 காலு குழம்பு எல்லாமே சுத்தமாக இருக்குதுங்க. உங்களுக்கு தேவையான தெளிவாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். தனிப்பட்ட முறையிலும் வந்து நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு அனுப்பிச்சுட்றோமுங்க. நல்ல ஒத்த நாடியாக குதிரை போல் உடம்பு கொண்ட அழகான காங்கையும் பால் மேலே கிடாரி கண்ணு தேவைப்படுறவங்க வாங்கி வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக இந்த கண்ணை வாங்கி வளர்த்துறாமங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டினுடைய கன்று அப்படிங்கிறத நம்ம உத்தரவாதம் அளிக்கிறோமுங்க. நல்ல முறையாக நீங்கள் வளர்த்துனீங்கன்னா இந்த கன்று பார்த்திங்கன்னா தலையீட்டில் ஒர் 1.5 லிட்டர் பால் கறக்கக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டதாக வளருங்க. நல்லா நீங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கைகால் எல்லாம் சுத்தமாக இருக்குது, உங்களுக்கு கால் கோணை அந்த மாதிரி கால் வந்து தாங்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 4 கால் வந்து நல்லா அடர் கருப்புங்க, கட்டு விடாமல் கருப்பாக இருக்குதுங்க. எவ்வளோதான் பால் மேலேயே வாங்கினாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு 4 காலில் வந்து கட்டாயம் வந்து கருப்பு இருக்கிறது தான் வந்து சுத்தமான காங்கேயம் குவாலிட்டிங்க. அந்த கண்ணு வேணுனாலும் நீங்கள் 27,000 ரூபா வேலை சொல்லிக்கிறோம், நீங்கள் தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பதிவிடுறத ஒரு சில நண்பர்கள் வந்து நேரில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லிக்கிறோமுங்க. நம்ம போன இதில் ஒரு பதிவிட்ட கிடாரி கண்ணுங்க, ஒரு 9 to 10 மாதம் கிடாரி கண்ணு. நம்ம பொள்ளாச்சி சேர்ந்த நண்பர் ஒருத்தர் நம்ம சொன்ன மாதிரியே வந்து குணமணங்கள் இருக்குது அப்படின்னு நேரில் வந்து அவங்களாம் வந்து தரவாக செக் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த வீடியோவை தான் நம்ம பார்த்துட்ருப்போம். அவங்க வாங்கினதுக்கப்புறம் நேரில் வந்து நம்ம சொன்ன மாதிரி நல்லா சாதுவாக இருக்குதா, நல்லா சுத்தமாக இருக்குதா, சுழியெல்லாம் சுத்தமாக இருக்கான்னு தெளிவாக செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. செக் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோவும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாமுங்க. இந்த மாதிரி நேரில் வந்து விருப்பப்பட்டு எடுத்துக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி வெளியூராக இருந்தாலும் சரி, வெளி மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, தெளிவான பாதுகாப்பான ஒரு வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுக்குறோமுங்க. மாடு நின்று வர்றதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மஞ்சி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக போட்டுங்க. கால் வந்து பிரேக்கெல்லாம் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா பெண்டில் திரும்பும்போது கால் வழுக்க விடாமல் ரொம்ப தெளிவாக வந்து நம்ம டெலிவரி ஏற்றி கொடுத்துட்ருக்குறோமுங்க. நம்ம கன்றுகள் வந்து டெலிவரி, மாடுகள் கன்றுகள் எதுவாக இருந்தாலும் டெலிவரி எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பாதுகாப்பான வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம். அதே மாதிரி வண்டிகள் பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணுங்க. அதாவது ஹோல்ஸு அந்த மாதிரி பாடிக்கும் டோருக்கும் நடுவில் கேப்பு இந்த மாதிரிலாம் இல்லாத வண்டியெல்லாம் பார்த்து ஏற்றணும். நீங்கள் வண்டி கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி தெளிவான வண்டியை அனுப்பிச்சுடுங்க. நம்ம வண்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி தெளிவான பாதுகாப்பு வசதி பண்ணித்தரோமுங்க. டோர்லாம் வந்து ஹோல்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா வந்து கால்கள்லாம் உள்ளே விட்டுருச்சு அப்படின்னா வந்து ரொம்ப சிரமமாக போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலைக்காக நம்ம வந்து பார்ட்டி வந்து வண்டி கொண்டாந்தாங்கன்னா வண்டி ஒரு கண்டிஷன் உள்ள வண்டி நல்லா தெளிவான வண்டியாக வந்து அனுப்பிச்சுட்டு சொல்லி சொல்லிடுறோமுங்க. நம்ம டெலிவரி கொடுத்தாலும் பாதுகாப்பான ஒரு நல்ல வண்டியில் நம்ம டெலிவரி கொடுத்துட்றோமுங்க. லாக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கழுத்துக்கு ஒரு கயிறு போட்டு அனுப்பிச்சுட்றோம். இந்த கழுத்து கயிறு எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து எட்டி குதிக்காமையும் இருக்கும், ரெண்டாவது வந்து உங்களுக்கு வண்டி முன்பின் போகும்போது அந்த திமிழ் மூலிமா அந்த கயிறை வந்து பேலன்ஸ் பண்ணி நின்றுக்குங்க. பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கயிறு போய் திமிழில் முட்டிக்கும், அந்த திமிழ் வந்து முட்டினா உங்களுக்கு மாடு வந்து கீழே விழாத அளவுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கும். கால பின்னாடி ஒரு கயிறு போட்டுருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கயிறு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து
மூவ் பண்ணி போகும்போது பேக்கில் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து அந்த பின்னாடி தொடக்கி பக்கத்தில் ஒரு கயிறு போட்டு அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போன பதிவில் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு குண்டு பொம்மை குட்டி மாதிரி ஒரு கண்ணு கிளாரிக்குன்னு போட்டிருந்தோம். அது வந்து 34,000 விலை போட்டிருந்தோம்ங்க. 31,500 வந்து நம்ம சேனலில் சேர்ந்த நண்பர் தான் எடுத்திருக்காருங்க. அவரும் வந்து நாட்டு மாடுகள் வளர்த்த ஒரு ஆர்வம் உள்ளவர், நல்ல குவாலிட்டியான ப்ரீட் அப்படிங்கிறங்காட்டி அவரும் வந்து நல்ல பணம் கொடுத்து எடுத்திருக்காருங்க. இந்த கண்ணை விற்பனை செஞ்சவங்களும் நம்ம சேனலில் வந்து நண்பராக தான் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்ணுக்குட்டி வந்து இப்போ போன பதிவில் நம்ம 34,000 போட்டிருந்தோம் இல்லைங்கன்னா, அந்த கிடாரி கண்ணை வந்து நம்ம போன ஈத்தில் வந்து நம்ம ஒரு 72,000 வந்து ஒரு பால் மாடு விற்பனை செஞ்சோம்ங்க. அந்த பால் மாட்டினுடைய கண்ணு தாங்க அந்த கண்ணு. அவரும் நம்ம சேனலில் வந்து நண்பராக தான் இருக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து விவசாயிகள் வாங்க முடியாது, விவசாயிகள் வந்து விற்க முடியும் இந்த மாதிரியெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. விலை அதிகமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறீங்க. அதுக்கு உண்டான தெளிவாக நம்ம பதில் நம்ம கூறணுங்க. அந்த போன ஈத்தில் வந்து இந்த கிடாரி கண்ணோட அவங்க தாயோடு வாங்கிட்டு போனாங்க. அந்த தாயை வச்சுட்டு பால் வத்தினதுக்கப்புறம் அந்த கிடாரி கண்ணை நம்ம விட்டு விற்பனை கொடுத்துருக்குறாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு 29,000 வரைக்கும் கொடுத்து வாங்கி 29,000 நம்ம கொடுத்து அது வண்டி வாடகை போக நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்குறோம்ங்க. நம்ம வந்து சேனலில் 34,000 வந்து பதிவு போட்டு 31,500 நம்ம சேனலில் சேர்ந்த நண்பருக்கே தான் நம்ம விற்பனை செஞ்சுருக்குறோம். நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம கன்றுகளுக்கு வந்து ஒரு 2,000 to 3,000 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறோம்ங்க. இதெல்லாம் நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்று, நல்லா அழகாக வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறக்காக வந்து நம்ம அவங்களுக்கு அந்த ரேட் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம பதவியும் வந்து மாடு கொடுத்தவங்களும் கேட்டுட்ருப்பாங்க, மாடு வாங்கினவங்களும் கேட்டுட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். விலை அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்ல பொருளுக்கு விதை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோமுங்க. நன்றி, வணக்கம்.